நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அரசாங்கமாக இருந்தாலே நிலைக்க முடியும் என்கிறார் ஜனாதிபதி கோட்டாபய. ஈரான் அமெரிக்க பதற்றம், சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்களை அவதானமாக இருக்குமாறு வேண்டுகிறது இலங்கை தூதரகம். ரஞ்சனின் குரல் தொடர்பில் அறிக்கை கோருகிறது நீதிமன்றம். 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றமை உறுதி, இரு போலீசாருக்கு 28 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. நிபந்தனைகளற்ற பேச்சுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு அழைப்பு, சாதகமான பதில்கள் இல்லாமல் தொடர்கிறது பதற்றம். இனி விரிவான செய்திகள். ட்ராவிடின் தன்னையும் மக்கள் நிராகரித்து விடுவர் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் இளைஞர் சம்மேளனம் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இதில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உரையாற்றினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை கருண சாமாஜிக ஜனாதிபதியாக தன்னை தெரிவு செய்ததை போல தனது கொள்கைகளை செயற்படுத்தும் அரசாங்கத்தையும் பெரும்பான்மை ஆதரவுடன் தெரிவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் தவறான வழியில் பயணிக்கும் போது மக்களாலே அந்த தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். கடந்த அரசாங்கம் மக்களின் ஆதரவுடனும் பாரிய எதிர்பார்ப்புகளின் மத்தியிலும் அமைக்கப்பட்டது. அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறியதால் அந்த அரசாங்கத்தை புறக்கணித்து மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள். கோட்டாபய ராஜபக்சே என்ற நபரை தொடர்ந்து ஜனாதிபதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு அல்ல. நாட்டின் முன்னேற்றமும் கௌரவமான வாழ்க்கையும் சுய பொருளாதார முன்னேற்றத்தையுமே மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாவிடேன் நானும் ஜனநாயக ரீதியில் புறக்கணிக்கப்படுவேன். ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்று குறுகிய காலத்திற்குள் பல விடயங்களை வெற்றி கொள்ள முடிந்துள்ளது. எமது தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட வேலை திட்டங்கள் முழுமையாக செயற்படுத்தப்படும். அதற்கு எனது கொள்கையுடன் ஒத்துப்போகின்ற பலமான அரசாங்கம் வேண்டும். பெரும்பான்மை ஆதரவுடனான அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு தகவல் தொழில்நுட்பத்தை முன்னிலைப்படுத்தி முன்னேற்றம் அடைகின்றது. அதற்கேற்ற வகையில் இலவச கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்வி முறையை இலவசமாக வழங்கினால் தொழிலுக்கான கேள்வி ஏற்படாது. தேர்தல் காலத்தில் இளைஞர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பதவி காலத்திற்குள் முழுமையாக செயற்படுத்துவேன் என்று ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். தருண தருணியான விஷால அவஸ்தாவன் திபினவா தாட்சணியகரஹா ஹொந்த வேதனையாக லபான்னுட்டு இமனத்தான் ஹொந்த ஆதாயமாக லபான்னுட்டு புல்வாங்கன்னு ஸ்வங்ரக்கியாக்கரான் மேமாவ தருண தருணியான் ஹனுனாகான்னுட்டு ஒன்று. இதேவேளை கருத்து தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச. அப்பி தருணம் எதிரியிட்ட நகைசின்ன மேலாட்டை கொடுநாக்கு சுதுசு வடிப்பில்வளாக்தியன பிரிசாக்குவிதியது. பெரும்பான்மையுடன் கூடிய பலமான அரசாங்கத்தை அமைக்க முடியாவிடின் எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். நல்லாட்சி அரசாங்கம் இளைஞர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியே 2015ஆம் ஆண்டு ஆட்சி அமைத்தது. ஆட்சி காலத்தில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமைப்படுத்தப்படும். நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் தான் உள்ளது. நாம் எமது கொள்கை பிரகடனத்தில் இதற்கு தேவையான வேலை திட்டங்களை உள்ளடக்கியுள்ளோம். எமது கொள்கை பிரகடனம் வெறுமனே கொழும்பிலிருந்து மாத்திரம் உருவாக்கப்பட்டதல்ல. கிராமத்தில் உள்ள இளைஞர்களின் கருத்துக்களையும் அவர்களது எதிர்பார்ப்புகளையும் உள்ளடக்கியே காணப்படும். கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். அண்மை காலமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அரச நிறுவனங்களில் திடீர் விஜயங்களை மேற்கொண்டு வருகின்றார். இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு ஜனாதிபதி திடீர் விஜயம் ஒன்றை இன்று முற்பகல் மேற்கொண்டுள்ளார். வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவினை பார்வையிட்ட அவர் வைத்தியர்களை சந்தித்து மக்களின் நலன்கள் பற்றி கேட்டறிந்தார். மக்களை சந்தித்து மக்களின் நலன்கள், தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார். மேலும் வைத்தியசாலையின் நடவடிக்கைகள், நிர்மாண பணிகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார்.
இலங்கையின் அனைத்து குடும்பங்களுக்கும் சிறந்த வசதிகளை கொண்ட வீட்டில் வாழ்வதற்கு வசதி செய்து கொடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்தே அவர் இதனை தெரிவித்தார். நவ வசரத்துள்ள திருந்துகம பிட்டு தகிமே வியாபூர்த்தியக் வசே கமட்ட கயாக் ரட்டட ஹெட்டக் என வியாபூர்த்திய நாட்டை மேம்படுத்தும் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கையின் அனைத்து குடும்பங்களுக்கும் சிறந்த வசதிகளை கொண்ட வீட்டில் வாழ்வதற்கு வசதி செய்வதன் மூலம் பேழ்த்தகு அபிவிருத்தியை இலங்கையில் பூர்த்தி செய்யும் நோக்கில் கமட்ட கயாக் ரட்டட ஹெட்டக் என்ற வேலை திட்டத்தை விரைவாகவும் பேழ்த்தகு அபிவிருத்தி வேலை திட்டம் என்ற ரீதியிலும் 2020 ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைவாக இந்த வேலை திட்டத்தின் முதல்கட்டமாக அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவிற்கும் முக்கியத்துவம் வழங்கிய வகையில் தெரிவு செய்யப்பட்ட வறுமைக்குட்பட்ட குடும்பம் ஒன்றுக்காக நிர்மாணிப்பதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு 600,000 ரூபாய் நிதியுதவி நிர்மாண பணிகளின் முன்னேற்றத்தின் அடிப்படையிலான தவணை கொடுப்பனவை வழங்கி 14,022 வீடுகளை நிர்மாணிப்பதற்கான மானியத்தை வழங்குவதற்காக அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன இந்தியா நுணாய யோஜனா கிரமே அடத்தே அமெரிக்கான் டாலர் மில்லியன் 15.3 துணக்க வியதமின் நவ பஸ்ரத 500 இந்திய கடன் ஆலோசனை முறையின் கீழ் 15.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்தி 500 புதிய பஸ்களை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவையினால் இதற்கு முன்னர் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதற்கிடையில் இலங்கை போக்குவரத்து சபையினால் பொதுமக்களுக்கு செயல்திறன் மிக்க மற்றும் வசதிகளை கொண்ட போக்குவரத்து சேவைகளை மேற்கொள்வதற்காக தனது தேவையை மீண்டும் மதிப்பீடு செய்து நீண்ட தூர பயணம் நகர மற்றும் கிராமிய பிரதேசங்களில் உள்ள முக்கிய வீதிகளைப் போன்று கிராமிய பிரதேசத்தில் குறுக்கு பாதைகளில் பயன்படுத்தக்கூடிய பஸ் வகைகள் மற்றும் தேவையின் எண்ணிக்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக இந்திய கடன் திட்டம் முறைமையின் கீழ் 500 புதிய பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாட்டுக்கு அச்சுறுத்தலான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என JVP கோரிக்கை விடுத்துள்ளது. இதேவழி சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர் அனைவரையும் அவதானத்துடன் இருக்குமாறு ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கு உக்கிரமடைந்துள்ளது. 6 பெரிய விமானங்களை இந்த சமுத்திரத்தில் உள்ள தியோகோ கர்ச்சியா தீவிற்கு அமெரிக்கா இன்று அனுப்பியுள்ளமை நெருக்கடியை மேலும் தீவிரமடைய செய்துள்ளது. இந்த சமுத்திரத்தில் மாலைத்தீவு, ஷீசெல்ஸ் மற்றும் மொரீசியஸுக்கு அருகில் உள்ள தியோகோ கர்ச்சியா தீவு பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் உள்ள வளையமாகும். நீண்ட கால குத்தகை அடிப்படையில் பிரித்தானியா அதனை அமெரிக்காவிற்கு வழங்கியுள்ளது. 2016 இந்த குத்தகை உடன்படிப்பை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் வளைகுடா நாடுகளில் யுத்தம் ஏற்பட்ட போதும், ஈராக் ஆக்கிரமிக்கப்பட்ட போதும், லிபியா ஆக்கிரமிக்கப்பட்ட போதும் அமெரிக்கா இந்த தீவில் உள்ள தளத்தை பயன்படுத்தி விமானங்களை ஈடுபடுத்தியிருந்தது. தற்போது ஈரான் அமெரிக்க பிரச்சினை உக்கிரமடையும் நிலையில் அமெரிக்கா இந்த தீவில் விமானங்களை தரையிறக்கியுள்ளது. தாக்குதல் விமானங்களை நிறுத்த வைக்கும் கப்பல் என்றே சர்வதேச சமூகம் இந்த தீவை அடையாளப்படுத்துகின்றது. சிலவேளை அமெரிக்க தியோகோ கர்ச்சியாவை கைவிட்டால் நீண்ட தூரம் பயணிக்கும் விமானங்களை கையாள மிக அண்மித்த சிறந்த பகுதியாக இலங்கையே காணப்படுகிறது. தற்போது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் JVP தரப்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு நாட்டுக்கு அச்சுறுத்தலான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. JVP நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவிற்கு இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஈரான் மீது போர் தொடுக்க தயாராகி வரும் அமெரிக்கா எக்ஸா சோஃபா ஆகிய பாதுகாப்பு உடன்படிக்கைகளின் பிரகாரம் எந்நேரத்தில் வேண்டுமானாலும் அந்நாட்டு படைகளை இலங்கைக்கு அனுப்பலாம். இலங்கையின் துறைமுகம், விமான நிலையம் உட்பட முக்கிய இடங்களை பயன்படுத்த மேற்படி ஒப்பந்தங்கள் வழிவகுத்துள்ளன. எனவே வளைகுடாவில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டு நாட்டுக்கு அச்சுறுத்தலான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமைகளை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர் அனைவரையும் அவதானமாக இருக்குமாறு ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சவுதியில் உள்ள இலங்கையர்கள் தேவையற்ற பயணங்களை, ஒன்று கூடல்கள் ஆகியவற்றை தவிர்க்குமாறும், கடவுச்சீட்டுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறும் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானில் 100 குறைவான இலங்கையர்களை இருக்கின்றனர் என்றும், அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் கஹல்லிய ரம்புக்வெல்ல கருத்து தெரிவித்துள்ளார். මේ සම්බන්ධව දීර්ඝ වශයෙන් කතා කර යුත්තේ විදේශ කටයුතු අමාත්‍යාංශයත් සමග මේ සම්බන්ධව වෙනකොට සංවාදයක් වෙමින් පවතිනවා. නමුත් අරසංග තහවුරු තුනිකලතිල් ඉන්ද්‍ර නඩේබෙට ඌඩුකවිලාලර් සඳීපින් බෝදී අවර් ඉදනි තෙරිවිතර්. ஈரான் அமெரிக்கா விவகாரம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு கவனம் செலுத்தி வருகிறது. எனவே இவ்விவகாரத்தில் ஊகத்தின் அடிப்படையில் இந்த விடயத்தையும் குறிப்பிடக்கூடாது. ராஜதந்திர மட்டத்திலேயே இப்பிரச்சினையை அணுக வேண்டும். எனினும் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கும் பட்சத்தில் இலங்கைக்கு ஏற்படும் சவால்களை சமாளிக்கும் சக்தி எம்மிடம் இருக்கிறது. 2014 இதே போன்றதொரு நிலை ஏற்பட்டது. எனினும் நெருக்கடி நிலையை நாம் உரிய வகையில் புரிந்துணர்வு அடிப்படையில் கையாண்டிருந்தோம். அத்துடன் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளன. மாறாக தட்டுப்பாடு ஏற்படும் பட்சத்தில் அதற்கான மாற்று வழிகள் குறித்தும் அரசாங்கம் தீர்மானிக்கும். இதற்கு முன்னரும் இவ்வாறான எரிபொருள் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொண்டிருந்தது. எனவே இவ்விடயம் பாரிய சவாலாக அமையாது என எதிர்பார்ப்பதாகவும் அரசாங்கத்தின் பேச்சாளர் கஹல்லிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். திப்பானே ஈரானியன் லைட் கேன ஈரானியன் லைட் தேர்தலுக்கு என்ன அப்பே பிரச்சனையாக திப்பா அப்பே பிரச்சனை விசனகத்தாய் காலத் வேணிசா எஹம பிரச்சனை வலட மூணு தென்ன அப்பிட ஹக்கியாவக் தீரோ அபியோக பார கண்ண அப்பிட. இதேவேளை ஈரான் அமெரிக்க பதற்ற நிலை காரணமாக இலங்கைக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரிக்கிடம் கேள்வி எழுப்பினோம். யூடிவியின் நியூஸ் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இது குறித்து அவர் இவ்வாறு விளக்கம் அளித்தார். இந்த ஈரான் அமெரிக்க விவகாரம் இப்பொழுது மூன்றிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே மூன்றிருக்கின்ற இந்த பிரச்சனையை மையப்படுத்தி இலங்கை தேசத்துக்கு இதன் பாதிப்புகள், இந்த வளைகுடா பிரச்சனை காரணமாக இலங்கைக்குள்ளே என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் வந்தால் அமெரிக்கா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் யுஏஇ, துபாய், அபுதாபி, சவுதி இந்த 3 நாட்டுக்கும் பம்ப் பண்ணால் அங்கே பொருளாதார பாதிப்பும் ஏற்படும். ஆயிரக்கணக்கான மக்கள், எங்களுக்கு 1 மில்லியன், ஒரு 10 லட்சம் இலங்கையர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அந்த 6 நாட்டிலையும் அவர்கள் திரும்பி வாழ்வாங்க. திரும்பி வந்தால் இங்கே வேலையில்லா பிரச்சனை. இன்கம் 8 பில்லியன் மட்டும் டாலர், 8 பில்லியன் டாலர் வருகிறது. இந்த மாதிரி அந்த வளைகுடா நாட்டில் அது இல்லாமல் போகும். அது இருந்தால் இந்த நாட்டில் பெரும் பிரச்சனை வரும். ஏன்னா இந்த நாட்டில் பேங்க்ரப்ட் பொருளாதார துறையில் பார்த்துருப்போம். இது வங்குரத்து நாடு. இது பெட்ரோல் விலை கூடிப்போம். பெட்ரோல் விலை கூடினா எல்லா சாமானியுமே கூடிப்போம். அப்போ அதனால் இந்த நாட்டில் பெரும் கொந்தளிப்பு ஏற்படும். பொருளாதார துறையில் நாங்கள் ஆல்ரெடி வீக். அதே நேரம் வெளிநாட்டு சக்திகள் இங்கே வந்து குந்தி கொண்டிருக்கிறாங்க. அவன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் பெரும் பயங்கரமான சூழ்நிலை ஏற்படும். இந்த நாட்டு நாடு முன்னேற வேணும் என்றா இந்த மாதிரி நாங்கள் ஈரானில் வரப்போ தான் எல்லோரும் சேர்ந்து அதை எதிர்பார்க்கணும். என்ன வரும், நாங்கள் என்ன செய்யலாம், எப்படி பார்த்து அதை பார்த்து சேர்ந்து கொஞ்சமாவது பேசுகிறாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க லெஜெண்டா எங்களை இந்த மாதிரி பௌத்த மதத்தையும் பௌத்த இனத்தையும் பாதுகாக்கணும் தான். இது மட்டும் செய்யலை, இது செஞ்சு இந்த 70 வருஷம் செஞ்சு இன்றைக்கு நாங்கள் நடுரோட்டில் நிற்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயகவின் வீட்டில் பெற்றுக்கொள்ளப்பட்ட தொலைபேசி குரல் பதிவுகளின் பிரதி மற்றும் தரவுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை பெற்றுத்தருமாறு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10,000 லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட போலீஸ் பரிசோதகர் ஒருவர் மற்றும் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 28 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் பிரதிவாதிகளுக்கு சிறை தண்டனைக்கு மேலதிகமாக தலா 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2009 அரலகாங்வில போலீசில் பணிபுரிந்து வந்தபோது சட்டவிரோதமாக மான் இறைச்சியை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதற்காக 10,000 ரூபாயினை லஞ்சமாக பிரதிவாதிகள் கோரியுள்ளனர். குறித்த பணத்தினை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஆணைக்குழுவினால் குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் பின்னர் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டது. நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் தீர்ப்பினை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கிடம் என்று நிரூபிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். அதன்படி பிரதிவாதிகளுக்கு இந்த தண்டனை வழங்கப்படுவதாக வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதேவழியிடையே ராஜபக்சே நினைவு தூபி மற்றும் நூதன சாலை அமைத்தல் மூலம் அரசாங்கத்துக்கு 339 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய விவகாரம் தொடர்பில் 7 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் மூவரடங்கிய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த வழக்கிலிருந்து அண்மையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அரசியல் யாப்பின் 35வது பிரிவின் முதலாம் இலக்க சட்டத்தின்படி ஜனாதிபதி ஒருவருக்கு வழக்கு தொடர முடியாது என்பதால் அவர் விடுதலை செய்யப்பட்டதாக மூவரடங்கிய விசேட நீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக பெயரிடப்பட்டுள்ள மேலும் 6 பேரை வைத்து இந்த வழக்கு முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் என சட்டம அதிபர் தப்புலது லிவேரா என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என இடைக்கால தடை உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்ச் மாதம் 10ஆம் தேதி இந்த வழக்கை விசாரிக்க மூவரடங்கிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே நேரம் சுவிஸ் தூதரக பெண்ணதிகாரி கானியா பிஸ்டர் பிரான்சிஸை ஒவ்வொரு மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியமை மற்றும் பொய் சாட்சியங்களை முன்வைத்தமையாகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கானியா மினிஸ்டர் பிரான்சிஸ் கடத்தப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் கடந்த நாட்களில் நீண்ட வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த சுவிஸ் தூதரக அதிகாரியின் மனநலம் தொடர்பில் பரிசோதித்து அறிக்கையொன்றை பெற்றுக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கமைய அவர் அங்கோடையில் உள்ள மனநல நிர்வாகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சட்டம அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அதன்படி சுவிஸ் தூதரக அதிகாரி கானியா பெனிஸ்ட பிரான்சிஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்தபோது கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாஸ் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முழு நாட்டினதும் எதிர்பார்ப்பு. எனவே கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசுக்கு வழங்கும்படி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன் ராஜகருணா தெரிவித்துள்ளார். சிறிகொத்தவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இந்த கட்சி ஒற்றுமையுடன் முன்னோக்கி செல்ல வேண்டும். கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாச நியமிக்கப்பட வேண்டும் என்பது இந்த முழு நாட்டினதும் எதிர்பார்ப்பு. கட்சியின் தலைமைத்துவத்தை சஜித் பிரேமதாசவிடம் வழங்கும்படி நான் ரணில் விக்ரமசிங்கவிடமும் கோரிக்கை முன்வைத்துள்ளேன். விசேடமாக ரணில் விக்ரமசிங்க, சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சஜித் பிரேமதாசவுக்கு சக்தியை வழங்க வேண்டும். இது பாரிய பிரச்சினை கிடையாது. முழு நாட்டு மக்களும் ஒருவரை கேட்கின்றார்கள். எனவே இங்கு போட்டித்தன்மை எதுவும் கிடையாது. எனவே அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கி ஆதரவை கொடுப்போம். இவ்வளவுதான் நடக்க வேண்டும். ரஞ்சன் ராமநாயக கொழும்பு யூனியன் பிளேஸ் ஹைட் பார்க் கார்னரில் உள்ள கட்டிட தொகுதி ஒன்றில் தீ பரவியுள்ளது. கார் உதிரி பாகங்கள் விற்பனை நிலைய வளாகத்திலேயே இவ்வாறு தீ பரவியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த கட்டிடத்தில் இருந்த காப்பீட்டு தொகை இவ்வாறு தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தற்பொழுது தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதோடு எந்தவித உயிர் சேதமும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாநகரசபை மேயர் டல்ஜித் அலுவிகார இன்று காலை கைது செய்யப்பட்டார். தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மாநகரசபை மேயருடன் அவரது வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 7ஆம் தேதி மாத்தளை மாநகரசபை உறுப்பினர் மோகன் என்பவருக்கும் மாத்தளை மாநகரசபையின் மேயர் டல்ஜித் அலுவிகாரவுக்கும் கைகலப்பு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இந்த தாக்குதல் குறித்து மாநகர சபை உறுப்பினர் மோகன் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முறைப்பாட்டிற்கு அமைய மாத்தளை மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரான மாநகர சபை மேயர் தல்ஜித் அலுவிகார கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தோடு தொடர்பு பட்டதாக மேயரின் வாகன ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை மாநகர சபை உறுப்பினர் மோகன் என்பவருக்கும் மாத்தளை மாநகர சபையின் மேயர் தல்ஜித் அலுவிகாரவுக்கும் இடம்பெற்ற வாக்குவாதமே கைகலப்பாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பசறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கவுனகல தோட்டம் 10 கட்டை கீழ்பிரிவில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் பயன்படுத்தும் பிரதான பாதை மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கோணாகல தோட்டம் 10 கட்டை கீழ்பிரிவு தோட்ட மக்கள் பயன்படுத்தும் வீதியே இது. இந்த வீதி கடந்த 30 வருடங்களாகவே மோசமாக இருப்பதாகவும் இதனை செப்பனிடுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் சுமார் 70 குடும்பங்களைச் சேர்ந்த 400 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த நாட்களில் நிலவிய பலத்த மழையினால் பாரிய மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்து இந்த வீதி மேலும் மோசமடைந்துள்ளது. இதனால் 100 மேற்பட்ட மாணவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் என பலரும் இந்த வீதியை பல சிரமங்களுக்கு மத்தியில் நாளாந்தம் பயன்படுத்தி வருகின்றனர். மாணவர்கள் பாடசாலைக்கு இந்த வீதியாக 1 கிலோமீட்டர் மட்டுமே பயணிக்க வேண்டும். இந்த வீதி மோசமாக உள்ளதால் சுமார் 4 மைல் தூரம் பேருந்தில் பயணிக்க வேண்டியுள்ளது. ஒரு வழி பயண கட்டணமாக 12 ரூபாய் என ஒரு நாளைக்கு 24 ரூபாவை செலவிட நேரிடுவதாக தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ள போதிலும் இதுவரை எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பஸ் வண்டிகளில் ஏறி பாட்டு படித்து தன் குடும்பத்தை காப்பாற்றும் ஒரு இரும்பு தாய் பற்றிய தகவலை அண்மையில் நாம் உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த தகவலை கேட்டு பலர் அந்த குடும்பத்திற்கு முடியுமான உதவிகளையும் செய்துள்ளனர். அது பற்றி பார்ப்பதற்கு நாம் மீண்டும் வத்தலைக்கு சென்றிருந்தோம். போதைக்கு அடிமையான கணவனால் 6 குழந்தைகளை காப்பாற்ற பஸ் வண்டிகளில் ஏறி பாட்டு படித்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் தனது குடும்பத்தின் அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்லும் நதிகா பீரிஸ் எனும் இரும்பு தாயின் கதையை நாம் சில வாரங்களுக்கு முன்னர் உங்களுக்கு தந்திருந்தோம். குறித்த தாய் பற்றி யூடிவியின் ஒளிபரப்பான செய்தியை பார்த்து பலர் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்துள்ள நிலையில் குறித்த தாயின் கோரிக்கைகளில் ஒன்றான சமைப்பதற்கான பாண்டங்கள் மற்றும் உலர் உணவுகளை அமிஸ் நிறுவனத்தின் உதவியோடும் நாம் வழங்கி வைத்தோம். யூடிவி தமிழ் சிங்கள செய்திகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இப்படியான ஒரு வறுமை கோட்டுங்கில் வாழுகின்ற ஒரு குடும்ப நிலைமையை பற்றி அந்த செய்தியிலே நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன். 6 பிள்ளைகளோடு ஒரு தாய் மிகவும் கஷ்டத்தோடு தனது கணவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்க குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கை செலவுக்காக வேண்டி வாகனங்களிலே ஏறி பாட்டு பாடி உழைக்கின்ற ஒரு தாயினுடைய அவலத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எந்த இனமாக இருந்தாலும் உதவி செய்வது கடமை என்ற அடிப்படையில் யூடிவி நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு எமது அமிஸ் நிலையத்தின் மூலமாக ஒரு சில உதவிகளை நாங்கள் வழங்கினோம். நான் யூடிவி நிறுவனத்துக்கு எமது நன்றிகளை நாம் தெரிவிக்க வேண்டும். இலங்கையிலே இப்படியான செய்திகளின் ஊடாக மக்களுடைய வறுமை கோட்டை அல்லது கஷ்டத்தை நீக்குவதற்காக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அவர்களை பாராட்டுகின்றோம். எமது நன்றிகளையும் நாங்கள் கூற கடமைப்படுகின்றோம். மாமா
දීකා පිරිස් යුටීවී චැනල් එකේ වැඩසට අහනක් තිබුණා මගේ කතාව කියලා. ඒගොල්ලන්ට බොහොම ස්තුතිවන්ත වෙනවා මේ දේ මට කරලා දුන්නට. මට එමිසා එතනින් ලැබිලා තියෙනවා මේ රාස්පාන් බඩු ටිකක් ලැබුණා. පොත්පත් ළමයිට උයන්න බඩු ටිකක් හම්බ වුණා. මං ඉතින් හෙට අනිද්දා ඉඳලා මේක පටන් ගන්න තමයි බලන්නේ. හෙටම 31 කතා කරලා වෙලා ඉස්කෝලේ යවන්නත් බලාපොරොත්තු වෙනවා ළමයිව. මේ වගේ ඉන්න කුඩු ගේන්න ගිහිල්ලා අහු වෙලා රිමාන්ඩ් කරලා ඉන්නේ. ඉතින් මම ගියේ නෑ එක දවසක්වත් බලන්න. එයා බලන්න ගිය කුමාරී මොකක් හරි කරලා පුනරුත්ථාපන ওই විදියටම ওই ගිය විදියටම ඒ වෙලෙම දාලා දෙන්න කියලා. இன்னைக்கு நாம அமிஸ் நிறுவனத்தோட இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ இந்த அம்மாவுடைய எதிர்பார்ப்புகள் எப்பவும் நிறைவேறணும்னு நாங்கள் பிரார்த்தித்திருக்கிறோம். மனிதாபியமானம் மதங்கள் இனங்கள் குலங்கள் கடந்து இலங்கையிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் எந்தவிதமான முன் நிபந்தனைகளுமின்றி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதே நேரம் ஈரானில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவுக்கோ போயிங் நிறுவனத்துக்கோ வழங்க முடியாது என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ தளபதி கொல்லப்பட்டது முதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றமும் பேச்சு போரும் அதிகரித்தே வருகிறது. இந்நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது 22 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலில் 80 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருந்தது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதையும் ஈரான் வெளியிடவில்லை. இந்நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து உக்ரைன் நோக்கி பயணித்த போயிங் 737 என்ற விமானம் விபத்துக்குள்ளானதில் 176 பேர் உயிரிழந்தனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த விமானத்தில் தீப்பற்ற ஆரம்பித்தும் பணியாளர்கள் அதனை அறிவிக்கவில்லை எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குறித்த பெட்டியை அமெரிக்கா அல்லது விமான உற்பத்தி நிறுவனமான போயிங் நிறுவனத்துக்கு வழங்க முடியாது என ஈரான் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணுவ தளபதி காசம் சுலைமானியை தற்காப்புக்காகவே கொலை செய்தோம் என்று ஐக்கிய நாடுகள் அவைக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு மேற்கொண்டு குந்தகம் விளைவிக்காமல் இருக்கவும் ஈரான் அரசு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கவும் ஈரான் தரப்புடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் கெல்லி கிராஃப் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு நாடும் தங்கள் தற்காப்பு கருதி நடவடிக்கை எடுக்க ஐநா சாசனத்தின் பிரிவு 51 வழிவகை செய்கிறது. இதன் காரணமாகவே காசிம் சுலைமானி கொல்லப்பட்டதை நியாயப்படுத்தும் அந்த கடிதத்தை ஐநா பாதுகாப்பு சபைக்கு தெரிவிக்க அமெரிக்கா எழுதியுள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள தங்கள் நாட்டு ஊழியர்கள் மற்றும் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் என்றும் அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது பொருளாதார தடைகள் நீடிக்கும் சூழலில் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா முன்வந்துள்ளது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் மஜித் தக்த் ராவன்சி கூறியுள்ளார். ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலும் ஐநா சாசனத்தின் பிரிவு 51 கீழ் நியாயப்படுத்தக்கூடியதே என்று அவர் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபைக்கு ஈரான் எழுதியுள்ள கடிதத்தில் தங்கள் தரப்பு போரையோ நிலைமை மோசமடைவதையோ விரும்பவில்லை என்றும் உரிய அளவிலான பதில் ராணுவ நடவடிக்கையை தாங்கள் எடுத்ததாகவும் கூறியுள்ளது. தாங்கள் நடத்திய தாக்குதலில் அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கோ அவர்களின் சொத்துக்களுக்கோ சேதம் ஏற்படவில்லை என்றும் ராணுவ நிலைகள் மீது மட்டுமே இலக்கு வைத்து தாக்கப்பட்டது என்றும் ஈரானின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று மாலை வெள்ளை மாளிகையில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். Iran has been the leading sponsor of terrorism and their pursuit of nuclear weapons. ஈராக்கில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்கர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. ராணுவ தளம் மட்டும் சிறிது சேதமடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருந்த பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டது. ஈரான் தனது அணு ஆயுத கனவை கைவிட வேண்டும். நான் அதிபராக இருக்கும் வரை ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிக்க மாட்டேன். பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதில் ஈரான் முன்னிலையில் உள்ளது. உலக நாடுகள் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும். ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். உள்நாட்டில் மட்டுமன்றி மற்றைய நாடுகளிலும் பயங்கரவாதிகளை வளர்த்து வருகிறது ஈரான். ஈரானுக்கு எதிராக இராணுவத்தை ஏவுகணைகளை பயன்படுத்த விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். Finally, to the people and leaders of Iran, we want you to have a future and a great future, one that you deserve, one of prosperity at home and harmony with the nations of the world. The United States is ready to embrace peace with all who seek it. I want to thank you and God bless America. Thank you very much. Thank you.
இந்நிலையில் ஏவுகணை தாக்குதல் நடந்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள் மீண்டும் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு 2 ராக்கெட்டுகள் ஈரான் தலைநகர் பக்தாத் நோக்கி வீசப்பட்டுள்ளன. அந்த 2 ராக்கெட்டுகளும் பக்தாத்தில் அதிக பாதுகாப்பு கொண்ட கிரைன் ஜான் எனும் இடத்தை தாக்கியுள்ளன. குறித்த பகுதியில் அமெரிக்க நாட்டு தூதரகம் உட்பட பல்வேறு நாடுகளின் தூதரக அலுவலகங்கள் செயற்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதல் மூலம் ஏற்பட்ட சேதங்களை ஈரான் தொலைக்காட்சிகள் வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஈரான் நாட்டின் மஜாதர்தன் மாகாணத்தில் 50 பேருடன் சென்ற பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 19 பேர் வரையில் பலியாகியுள்ளனர். மேலும் 24 பேர் வரை காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக 100க்கும் அதிகமான இடங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இந்த காட்டுத்தீக்கு இதுவரை 18 பேர் பலியாகியுள்ள நிலையில் 12 பேர் மாயமாகியுள்ளனர். இந்த நிலையில் வறட்சி காலங்களில் அதிக அளவு தண்ணீரை குடிப்பதால் 10,000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை சுட்டுக் கொள்ள ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக 100க்கும் அதிகமான இடங்களில் காட்டு தீ பற்றி எரிந்ததில் 2,00,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பு தீயில் கருகி நாசமாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் இதுவரை 18 பேர் பலியாகியுள்ள நிலையில் 12 பேர் மாயமாகியுள்ளனர். இவ்வாரத்தில் மட்டும் சுமார் 200 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்தில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் இறந்திருக்க கூடும் என அஞ்சப்படுகின்றது. அரிய வகை செடிகள் மற்றும் பூக்களுக்கு பெயர் பெற்ற இடமாக ஆஸ்திரேலியா காடுகள் காணப்படுகின்றன. கங்காரு பறவை கூட்டங்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதனால் பல விலங்கியல் ஆர்வலர்கள் ஆஸ்திரேலியா காடுகளின் நிலையை எண்ணி கவலை அடைந்துள்ளனர். கரடி இனங்களில் அழகானதாக காணப்படும் கோலா கரடிகள் காட்டுத்தீயால் படும் துன்பம் கண்ணீரை வரவழைக்கின்றது. இது போன்ற அரிய வகை உயிரினங்களை முடிந்தவரை தன்னார்வலர்கள் காப்பாற்றி வருகின்றனர். உலகின் 7 கண்டங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவில் 18% பாலைவனங்கள் உள்ளன. அதே போல் இந்த நாட்டின் 35% பகுதிகள் குறைந்த அளவிலேயே மழை பெறுகின்றன. உலக வெப்பமயமாதலாலும் அதிகப்படியான வளர்ச்சி காரணத்துக்காகவும் அந்த நாட்டில் கடந்த சில தினங்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகின்றது. இந்த நிலையில் வறட்சி காலங்களில் அதிக அளவு தண்ணீரை குடிப்பதால் 10,000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை சுட்டுக் கொள்ள ஆஸ்திரேலிய அரசு முடிவு செய்துள்ளது. இந்திய இலங்கை அணிகளுக்கிடையிலான 3வது 20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் சகலத்துறை ஆட்டக்காரர் இசுருவுதான நாளை நடைபெறும் போட்டியில் விளையாட மாட்டார் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. சுற்றுலா இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 3வதும் இறுதியுமான 20க்கு 20 கிரிக்கெட் போட்டி நாளை புனேயில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் இலங்கை அணியின் சகலதுறை ஆட்டக்காரர் இஸ்ருவுதான விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற 2வது போட்டியில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட்டிருந்த இஸ்ருவுதான உபாதைக்கு உள்ளானார். முதுகு பகுதியில் உண்டான வலியினால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாளை நடைபெறும் போட்டியில் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட 20க்கு 20 தொடரின் முதல் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. 2வது போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தொடரின் தோல்வியை தவிர்ப்பதற்கு நாளை நடக்கும் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவியின் விஷேட தொகுப்பான நிகழ்வுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.